பண்ணி ஈஸியாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு மனசில் வந்து நம்ம எப்படி உரம் தயாரிக்கலாம் அப்படிங்கிற மெத்தட் தான் நம்ம பார்க்கணும். நம்ம இந்தியா வந்து ஹேண்ட் 7.5 பில்லியன் டன் வந்து தெரியாது வேஸ்டாக போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் 5 டன் வந்து வேஸ்டாக வருது. நம்ம பயன்படுத்தி உரம் தயாரிப்பாங்க. நம்ம வீட்லேயே பார்த்தோம்னா சென்னை நான் ரொம்ப பிடிச்சிட்டு தூக்கி தான் எரிய நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்த முடியும். அப்படி எரிச்சோம் அதை எரிக்காம நம்ம வந்து சென்னை நான் வந்து உரம் தயாரிக்காமல் நல்ல மக்களை உரம் கிடைக்குது. இந்த உரத்தை வச்சு நம்ம வந்து செடிகள் கேட்டுனாங்க. இதை வந்து தன்னோட எடை 5 மடங்கு அதிகமான அளவு நீரை இழுத்து கொள்ளும் தன்மையை வந்து தென்னை நாற்களி உரம் இருக்குது. அதனால கலர் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டீங்க அது வந்து எதுவுமே யூஸ் ஆகாது. அந்த நேரத்தில் நம்ம வந்து தென்னை நாற்களி உரத்தை பயன்படுத்தணும். அதாவது பண்டல் மணி இருக்கக்கூடிய நிலம் நம்ம இன்னைக்கு அதிகம் பேசுறாங்க. அதே மாதிரி இந்த தென்னை நாற்களி நிலம் வந்து நம்மளுக்கு அதிக பேச்சு அதனால நம்ம ஏன் வேஸ்டாக போகிற தென்னை நாரை நம்ம உரமாக பயன்படுத்திக்கலாமே அவ்வளோ நம்ம தென்னை நாரை வந்து நல்லா பதப்படுத்த முடியும். ஒரு விதைகள் வடிவில் வெளிநாட்டிலே எக்ஸ்போர்ட் அவங்க பயன்படுத்துகிறாங்க. நம்ம நாட்டில் எக்ஸ்போர்ட் அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாது? இந்த தென்னை நாரை வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சோம்னா நமக்கு வந்து 3 நாளையும் நல்லா பெருசாக நல்லா உப்பிடுங்க. உப்பினதுக்கப்புறம் அதில் கூட நம்ம வந்து விதையை போட்டு வளர்க்கணும். இதில் விதையை போட்டு சத்து இருக்காது. ஆனால் தண்ணிங்கிற தேவை வந்து இதில் வந்து நிவர்த்தி செய்யலாம். தண்ணி அதிக விட வேண்டிய அவசியம் அதுனால் தண்ணி அதிக விட வேண்டிய அவசியம் இல்லை. சத்து அதில் வந்து எல்லா சத்தும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்க சத்தோட அளவுலாம் நம்ம வந்து பார்த்துக்கோம். மக்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ மக்கனா எவ்வளோ, ஆனால் லிக்னின் செல்லிலோ அப்புறம் வந்து கரிமச்சத்து அதாவது கார்பன் சத்து அப்புறம் சிஎன் ரேஷியோ இதெல்லாம் மக்கறதுக்கு முன்னாடி அதிகமாக இருக்கும். ஏன்னா அதுதான் மக்க விடாமல் பண்ணுறதுக்கான பொருள். இதே மக்கனா அதோட அளவு பாருங்க குறையும். மற்ற சத்துல மக்கறதுக்கு முன்னாடி கம்மியாக இருக்குது, மக்கனா அதோட அளவு அதிகரிக்கும். இது மாதிரி நம்ம ரூட் மாதிரி போட்டுக்கலாம், மாறி மாறி நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து இப்படி உரம் பண்ணலாம். இந்த டெக்னாலஜியில் தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க. மக்கள் பேர் பெரிய விவசாயியாக தான் இருக்காங்க. நம்மள மாதிரி சிறு குறு விவசாயிகளை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. அதை பயன்படுத்தி நம்மளும் சத்துக்களை வந்து நிறைய கிரகித்து வச்சுக்கலாம். இது ஒரு கழிவு மேலாண்மை மாதிரியும் இருக்கும், நம்ம என்விரான்மெண்ட்டுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லி மாதிரி இருக்கும், எப்போ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஆனால் நம்ம பயன்படுத்தலாம்ல, ஏன் சுற்றுச்சூழல் மாசுபடுத்துறதுக்காக இது மாதிரி இது வந்து கெமிக்கல் உரம் தான். நம்ம வேணும்னா போஃபேன் தர அதாவது கோழி பண்ணை எருவை கூட பயன்படுத்தலாம். யூரியா வந்து 5 கிலோகிராம் போட்டால் போதும். ஆனால் கோழி பண்ணை எரு வந்து 200 கிலோகிராம் வேணும். 200 கிலோகிராம் நம்ம எங்கே போகிறதுக்காக நம்ம வந்து யூரியா பயன்படுத்தலாம். நைட்ரஜன் சோர்ஸ் எந்த உரம் வேணாலும் எடுத்துடலாம். அதே மாதிரி ஒரு ஹெக்டருக்கு தென்னினார் கழிவு வந்து 5 டன் இருக்கும். இதே மக்கள் தொழு உரமாக இருந்தால் 12.5 டன் நம்ம இது 5 டன்லேயே முடிச்சிடலாம்னு முடிச்சு நம்ம வந்து உர செலவும் குறையுது, உற்பத்தி செலவு வந்து குறையுது, அதே மாதிரி உற்பத்தி அதாவது ஈடு வந்து அதிகரிக்கும். அதை நம்ம பயன்படுத்தலாம் இல்லாமல் எங்களோட டார்கெட் அவ்வளோதான். தேங்க்யூ.